ஹாய் வணக்கம் பெப்பர்ஸ் யூனியர்களே. திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ், திருப்பதினா லட்டு ஃபேமஸ், பழனி சொன்னால் பஞ்சாமிர்தம் ஃபேமஸ், அதே போல் பேச்சுலர்னாலுமே மேன்ஷன் தான் ஃபேமஸ். மேன்ஷனில் நடக்கிற விஷயத்தை காமெடியாக பார்க்க போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சார், நீங்கள் சொன்னதில் தான் சார் வந்து நிற்கிறேன். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? தம்பி, நான் அதே இடத்துல தான் பாருக்கேன். எங்கே இருக்கேன் சார்? நீங்கள் சார் வந்தாங்க சார், குமாரோட சித்தப்பா சொன்னார் சார், வீடு ஒன்று வாடகைக்கு வேணும். வீடு வாடகைக்கு? பையன் வெயிட்டாக இருக்கான், போட்டு பார்ப்போம். தம்பி, 30,000 ரூபாய்க்கு அண்ணா நகரில் யாருக்கும் கிடைக்காது. அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கா உனக்கு தான் சார். 30,000 ரூபா தான், நான் கிராமத்தில் ஒரு வீடே கட்டுருவேன் சார். வீடு கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் சார். 25,000 ரூபாப்பா, வேளச்சேரியில் பெரிய வீடு, நல்ல பசங்களாம் விளாட்லாம். வேளச்சேரி? நானே ஒரு பிரம்மச்சாரி சார், எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பங்களா? இருக்க போகிறது சிங்கிளா, ஏன்னா பார்த்து சொல்லுங்கள் சார். கம்மியாக பங்களா சிங்கிளா நான் சொல்கிறான். சரி, ஒரு 10-15 என்கிட்ட அவ்வளோ மூஞ்சி இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக. மூஞ்சி இல்லையா? ஒரு 5 ரூபா. நான் இனிமேட்டு தான் சார் வேலையை தேடுறேன். டேய், எவ்வளோ தானே வச்சுருக்கேன், உன் பட்ஜெட் தான் எவ்வளோ சார்? ஒரு 750 ரூபா அந்த மாதிரி. 750 ரூபாயா? டேய், என் பேர பசங்க விளாட்டா சொப்பு வீடு, அதுவே 1,500 ரூபாடா. உங்கள் முகத்தை பார்த்தா நிறைய பேரை வாழ வச்ச மாதிரி தெரியுது சார், கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்கள் சார். குமார் சொந்தக்கார பையன் வேறு சொல்லிட்டேன். சரி, இந்த கௌரவம், இந்த வெட்டி பந்தெல்லாம் பார்க்காம மேன்ஷனில் தங்குவியா? தங்குறேன் சார். சிங்கிளெல்லாம் கிடையாது, 4 பேர் கூட சேர்ந்து. சரியா? சார், வாடகை 500 ரூபா, எனக்கு கமிஷன் ஒரு 500 ரூபா. சரியா? ஓகே சார். போமா? போகலாம் சார். சார், அப்புறம் டாய்லெட்லாம் வெஸ்டர்ன் தானே? பாத்ரூம் தானே, ஃபஸ்ட்டு அங்கங்கே போயிருந்தாங்க, இப்போ வாங்கி வெஸ்டர்ன் போகலாமா? நான் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன். தம்பி, இந்த தண்ணி அடிக்கிட்டு சிகரெட் அடிக்கிட்டு அந்த பழகலாம் தானே இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் ஓனர் ரொம்ப மோசமானவன், கோவம் வந்துச்சுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான். வா போகலாம், பார்த்துக்கோ. தம்பி வாப்பா, பார்த்துக்கோ, இதெல்லாம் வீடு, இதான் வீடு. சரியா? ஏன்னா வீட்டில் எப்படி அடா போடுவேன், புதுசாக போட்டு வச்சு டைல்ஸ்ரா? ஏங்க, இன்னும் ஹவுஸ் ஓனர் மாதிரி பண்ணுவீங்க, புரோக்கர் தான் நீங்கள். டேய், ஆனால் பரவாயில்ல, மோசமானவன், கை கை விட்டுருவான். சரியா? அடிப்பான். ம், பார்த்து இருந்துக்கோ. ஆ, சரி. இதான் ரூமு, இங்கே மொத்தம் நம்ம 3 பேர், 2 பேர் ஊருக்கு போயிடானுங்க, ஒருத்தன் தான் உள்ளே இருக்கான், ரொம்ப தங்கமானவன், அவனை பார்த்து நிறைய கற்றுக்கோ. சரியா? சரி, ஓகே சார். சார், அப்புறம் கீ கொடுத்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது கீ கொடுத்துட்டிங்கன்னா வெளில போகும், கூட்டின்னு போகல ரூமு. கூப்பிட்டு போயா? கதவு இருந்தால் தானே இப்போ சாவி கொடுக்கறதுக்கு. கதவே இல்லையா? ஏண்டா, நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு உனக்கு கதவா? முதுகுதெல்லாம் கீசிடுவேன். வாடகை நாளைக்கு கொடுத்துரு. சரியா? சரி. பையன் அவன் வேலைக்கு போயிருக்கான், தங்கமான பையன், அவனை பார்த்து நிறைய கற்றுக்கோ. இங்கே எப்படி எப்படி இருந்தோ அவன் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவான். சரியா? ஆ, சரி, ஓகே சார். அவன் தானே தங்கமான பையன். டேய், யார் நீ? பஸ் பூசா குடி வந்துருக்கீங்க? ஆ, பூசா குடி வந்துருக்கேன் பஸ். தப்பா சார், என்ன சொல்லவே இல்லையா ஓனர் இதெல்லாம்? இப்போதான் புரோக்கர் வந்து விட்டு போனார். ஆ, சரி சரி, உட்கார் உட்கார் உட்கார். எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? என்ன வேலை செய்ய? வேலை தேடுறதுக்காக வந்திருக்கேன். வேலை தேடுனுக்குறியா? ஓ, டைட்டுப்போ. பேரு? புண்ணியகோடி சார். இருட்டு இருட்டும். ஹலோ தம்பி, ரூமில் கொஞ்சம் உஷாராக இருந்தா? ம், ஓகே சார். சார், டைம் என்ன போல? டைம் 8 மணி ஆகும் சார். ஐயோ, நைட் ஷிஃப்ட்டு போனோம். சரி, எனிவே பார்க்கலாம், பாய். ஆ, பாய் சார். ஓ, வாடா. ஸோ, டியூட்டி கிளம்பணும்னாப்பா. கோர்ட்லாம் போகிறாரு, டிடிஆராக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒர்க் பண்ணுறீங்களா? சென்ட்ரலில் வேலை எனக்கு, இது குளிர நைட் நான் போட்டுக்குவேன். சார் தம்பி, சென்ட்ரலில்? ஆமாம், காலைல மீட் பண்ணலாம், பண்ணுங்க. ஆ, சார் சார், பேசினே ஏன் பேக்கத்து போகிறீங்க? தம்பி, செஞ்சுதான் தும் போனேன், கொஞ்சம் யூஸ் ஆகும். வரும்போது கொஞ்சம் ஆஃபீஸில் மெட்டீரியல்லாம் கொண்டு வர வேண்டியது வரும். எடுத்துக்கிற வரேன். பத்திரமா எடுத்துகிறோம். சரி, அப்புறம் சாப்பாடு தண்ணிக்கான்னு சொல்லிட்டேன், நீ சாப்பிட்டு போடு. தண்ணி முடிச்சுதான் போடுவேன். என்ன அது நிலம? இது ரொம்ப பசி. இது என்ன ஸ்டேட்டஸு? ஹாய் பாஸ். ஏய், நீ இன்னும் தூங்கலையா? நீ புதுடம் பாஸ், தூக்கம் வரல. சரி, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பேசிட்டு தூங்கலான்னு பார்த்தேன். சரிப்பா, என்ன கலைப்பு, என்ன ஒர்க்குறா இன்னைக்கு அப்பா? பஸ்ஸு, நீ என்ன வேலை செய்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
எப்படி தெரியும்? வீட்டை சுத்தி பார்த்தேன் இன்னைக்கு, ஒரே பர்சா இருக்குது. டேய், இதெல்லாம் வந்து வெளில தம்பி, சென்ட்ரல்ல பர்ஸ் வியாபாரம் தானே பண்ற நீ? ஆமா ஆமா, பர்ஸ் கண்டுபிடிச்சா பத்தியா? முதல்ல காலையில இருந்து அழைச்சி டிவி வெளில போடணும். சரி பாச, பத்துக்கிறேன், ஒரு 8 மணிக்கு எழுப்புறியா? டேய், கடைக்கு 1 ஹவர் டைம், அதனால தூங்கக்கூடாத நீ. 1 ஹவர் மணி 4 தான் ஆகுது, நான் படுக்கிறேன், 8 மணிக்கு எழுப்பு. ஆமா, ஐயோ எப்பாடே, இந்தா பஞ்சத்து காதில் வச்சுக்கோ. ஆரம்பிச்சிருவானுங்களே. எவனோ பாட்டு போட்டு அனுபவிக்கிறேன். சாவடிக்கிறானு நிக்கணும். இதெல்லாம் தெரியாம நேரம் வந்துருவோம் போலது, மஞ்ச பயிற்சி ஊர்ல இருந்து வாடா. 750 ரூபாய் ரூம்னா பின் அப்படிதான் இருக்கும். சொல்லவே இல்லை அந்த புரோக்கரு. எப்படி சொல்லுவான்? எது புரோக்கரா? யாரு அந்த புரோக்கரு? புரோக்கர்லாம் கிடையாது. சரி வா வா, போலாம், டைம் ஆகும். தண்ணி அடிக்கிறவனும் பீடி புரியும் உள்ள விட்டுறாங்க, அதனால அவரே புரோக்கர் வேலை, அவரே செக்யூரிட்டி, அவரே ஓனர். யார் நம்ப மாட்டான் பண்ணிட்டு ஆரத்தப்பட்ட
கிழிய போது. அஜித் உறவடி பண்ணிருக்க மாட்டார். என்னடா கக்குசு பார்த்து என்னடா ஸ்டைல் டேய். ஹாய் நீ சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு போறேன். அவர் சளி பிடிச்சது முடியாது. கம்முனரா வேற வாய விட்டு சார்ந்தா கம்முனரா கம்முனரா வைத்தங்களா இங்கெல்லாம் அன்னைக்குதான் உன ஊர் நினைச்ச கிராமம் மாயுது. இன்னொன்று தெரிஞ்சுக்க, பாத்ரூம் போகணும்னு வச்சுக்கேன், ஒரு பகிடி தண்ணி தான் ஒரு ஆளுக்கு வரும். அதுலயே நீ பாத்ரூம் போயிட்டு மிச்சம் பாதி வந்து குளிச்சுட்டு வரணும். ஒரு பக்கெட்லயா? ஆமா, பாதி காயத்த பாதி குளிச்சுட்டு வந்துடணும். கிராமத்துல ஆத்துல குளிச்சோம்டா. இது சிட்டி, அவ்வளவுதான். ஒரு பக்கெட் மேல தண்ணி வராது, பழைக்கு அவ்வளவுதான். நான் டைம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பெல் அடிப்பா, ஒன்னே வெளில வந்துடணும். இல்ல கது தான் அவன் உள்ள போய் போயிடுவான் பணம் கட்டவன். நான் நாலு நிமிஷம் ஆகிற மாதிரி பாருண்ணா, போறா பார்த்தல எப்படி வந்தான் பாரு. டேய், ஒரு பக்கெட்ல எப்படி பாத்ரூம் போட்டு குளிக்கிறதுன்னு கேட்டியே, அவன் பார் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு துணி வேற துவைச்சிட்டு வேற தண்ணி எடுத்துன்னு போறான் பார். இதுதான்டா வாழ்க்கை, மிச்சம் பேலன்ஸ் வச்சுக்கிறான் பார். அது ஈவினிங் வந்து குளிப்பான் மண்டு வருது அவன் வேற தெரியல. கலகுது, வழிவிடு போ. நிமிஷம் இல்லையே, வாடகை கொடுத்துட்டு போ. வாடகை கேக்குற இடமா இது? டேய், உங்களெல்லாம் இந்த மாதிரி அர்ஜென்ட்ல கேட்டானே தரீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்ட்டு? உனக்கு அடுத்த மாசம் சேர்த்து தரலான்ட்டு. டேய், இது சொல்லி 8 மாசம் ஆச்சுடா. காசு குடுறா டேய், சேர்த்து வாங்க. ஐயோ, உனக்கிட்ட நான் படுற பாடு இருக்கே. போய் தலை போ. நீயா சொன்னாலும் போக முடியாது. எனக்கா தோணுனா தான் போவேன். போய் தொலைய, உயிரை வாங்குறியா? என்ன பார்த்து டோக்கன் கேட்ட முதல் நீ தான். வா, வந்துருக்குற இடம் செம்ம சூப்பர்மா. அப்பா, நான் தெரியும் கது முறுப்பா. நாலு நிமிஷம் தான். எவ்வளோ நேரம்ண்ணா? அவுத்து வரான்ண்ணா? இருப்பா. ஆ, ஆயிடுச்சு. ஆர்மம் பாரு அப்பா. ஏய் அப்பா, உங்க மூஞ்சி ஸ்டைல் இருக்கு. ஏய் போடா. அம்மா, வாடகை கொடுக்க வக்கு இல்லை. சார் சார் சார், அல்ல ஒரு நிமிஷம், ஃப்ரெண்டு ஊரில் வந்துக்கிறான், அவனுக்கு எல்லாம் பழக்கம் இல்லை. அவன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டமே. என்ன தாண்டி பாத்ரூம் கதவை தொடரா பாக்கலாம். அதே நான் பழைய வீட்டில் கட்டி நிறுச்சு போய் தலை அப்படியா. பண்ணது போய் சீக்கிரம் வாயா, 3 நிமிஷம் மேல ஆயிருக்குதியா? நானும் மனுஷன் தானே. வரமாட்டான். பாடி சன்சி பஸ் போச்சா?
பாட்டி சொன்ன பஸ் போச்சா? நானே என் பர்ஸ் போச்சுன்றிருக்கேன் வந்துட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களே சார். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன் சார். என்னோட பர்ஸ் மொபைல் எல்லாத்தையுமே அவனை அடிச்சிட்டான் சார். ஐயோ, அவன் ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? அவன் மூஞ்சி சரியா பார்க்க சார், அவன் மட்டும் கையில் கட்டச்சான். சரி, என்னதான் பண்ண போறீங்க சார்? உங்க ஃபோன் கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கார் வர சொல்லுங்க சார். ஃபோனா? சரிதான். ஹலோ. ஆ சொல்லுமா. அப்பா கார் அனுப்புறீங்களா? நான் திருவான்மையூர்ல இருக்கேன். என்னமாச்சு? அப்பா என்னோட பர்ஸ் ஃபோன் எல்லாத்தையுமே இவனை ஆட்டை போட்டான்ப்பா. ஐயோ விடுப்பா, அதை நான் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல கார் அனுப்பிச்சுடுங்க. சரிம்மா சரிம்மா, பார்த்து வாமா. ஓகேப்பா, தேங்க்யூ. பேசுங்களா? சரி ஓகே. அம்மா நீங்க எங்க போறீங்க? நான் சைதாபேட். ஓ, நான் தேனாம்பட்டு தான் போறேன். அந்த வேலை உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேன். சரி ஓகே. ஆ போ. ஆ கார் வந்துருச்சு, வாங்க போ. ஆ பாவையில் மின்னல் காட்டினாய், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊற்றினாய். வேலைக்கு போய் என்னாச்சு? வேலை கிடைக்கல. ஆனா வாழ்க்கை துணை கிடைச்சிட்டான் மச்சான். வாழ்க்கை துணை கிடைச்சாடா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏது ஆப்பிள் பை? அதுவா? மத்தியானம் பசி மச்சி, யாரா பாய் விட்டு கல்யாணத்துல போந்தேன். சரியான பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டு வெளில வரேன். டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, சுத்தி ஒரே சாத்துக்குடி பை. எனக்கு முன்னாடி இந்த பொண்ணு சாத்துக்குடி பை எடுத்தது. நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆப்பிள் பை எடுத்தேன். ஆப்பிள் பை எடுத்தேன். போன காட்டு உனக்கு ஒருத்தன வரேன். ஹே, இந்த பொண்ணா? ஆமாண்டா, ஏன் லூசரா? இது எடுத்தது கூட தெரியல, அப்படியே பேக்கு மாதிரி நின்னுக்குது. அடா பாவி, இந்த பொண்ணு தாண்டா நான் லவ் பண்றேன். இப்ப சொன்ன வாழ்க்கை துணி விட்டு. ஆமாண்டா, வீட்டில் அங்கங்க பர்ஸ் இருக்கும் போதே நினைச்சேன். திருட்டு போயினடா நீ. அது போனதான் திருன்னேன், நீ அவன் மனசே திருட்ட. என் தேவதை மச்சான். அஞ்சலடா. அஞ்சலியா? இதுல பிரியாணி போட்டுருக்குது. சரி 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 மச்சான், என்கிட்ட சொன்னதும் நெத்திக. இந்த ரூம்ல கிராமத்தை விஜய் ரசிகன் அவங்கிட்ட இந்த லவ் மேட்டர் உளறி கொட்டுற போற. அப்புறம் அப்படின்னு நின்னுக்குவான். உண்மையான காதல்லாம் சொல்லி என் உயிரே கொடுப்பான்னு சொல்லி நைட்டு போல நம்ம உயிரெடுப்பான். வேணாம் மச்சான். சரியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மச்சான். போன் நேரம் வரும்போது கொடுத்துறேன். எப்பறா ஒரு நாள் பார்த்த உடனே லவ் வந்துடுது. சரி சரி, பூச்சப்படாது. ஓ ஓ, படம் பேசி டைச்ச பேசி பாடுறா. என்னங்க இன்னைக்கு எதனா தொலைச்சிட்டீங்களா? இல்லைங்க, மனசுதான் தொலைச்சிட்டேன். பாடுறேன். ஓடு 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 ஓடு. என்ன நீங்க ஒரு ஆட்டோ புடிச்சு போங்களே. சரி ஓகே ஓகே ஓகே. ஓகே பிரியா, பிரியா வந்து நம்ம நாளைக்கு மென்ஷன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். அம்மா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் எங்க வேலை பாக்குறேன்? இல்ல, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பிசினஸ், பெரிய மில்லு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அது நாளைக்கே வந்து நான் உங்க அப்பாட்ட பேசுறேனே. சரி, அப்போ நீங்க காலையில அப்பாட்ட வந்து பேசிடுங்க. சரி ஓகே. கேப் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இந்த வீட்டு அட்ரஸ் தான் குத்துது. வெயிவரே போனாரு. அந்த ஏகப்பட்ட வீடு வாடகை வாடகை வாங்கிருப்பாரு. ஐயா பொது லவ் இது. நீங்க எப்படி? நல்ல பையனாச்சு, கூட சேர்ந்து கெடுத்துட்டியா? வாடகைலாம் மேன்சன்ல வாங்கிக்கிற போங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது போங்க. டேய் என்னடா மூச்சு நிறீங்க, கிளம்புங்கடா. சொல்லுமா அப்பா, இவரதாப்பா நான் லவ் பண்றேன். இவனியா? ஆமாப்பா. இவனை லவ் பண்றது ஒண்ணுதான், கண்ணு தரந்து கிணத்துல விழுறது ஒண்ணுதாமா. இவன் நம்ம மேன்சன்ல 500 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கோம்மா. இல்லப்பா, அவர் கோயம்புத்தூர்ல மில்லோன்னு ஒரு பையன். மில்ல ஹோட்டல்ல பில்லு வச்சாலே காசு கொடுக்கணும். முக்கா மணி நேரம் முடிச்சு பாத்து நிற்பாமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, கட்டினா நான் அவர்தான் கட்டுவேன். ஆசி ஆசையா வளர்த்த பொண்ணு. சரி வாடா வாடா. வரும்போது பேச்சுலராக வந்த, இப்போ என் பொண்ணே பிக்கப் பண்ணி ஃபேமிலி மேன் ஆகிட்டியா? ரைட்டு. அடி கிடி மாட்டிங்களே. கலர்னா கலர்னா பொண்ணு உங்கள் பொண்ணு. டேய் என்ன பார்க்குறவங்களும் இதே கேட்குறீங்க? டேய் சரி சரி ஓகே சார் சார், விட்டு சார் விட்டு சார். போ போ. மாமா. ஆமாம்
சரி, ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரிதான். சரியா? ஐயோ இருக்கட்டா இருக்கலடா சார். அப்புறம் என்ன, ஒன்னா சேர்ந்துட்டீங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. சரிங்க, இப்படி பண்ணுங்க சார். ஏய், மாப்பிள்ள சொல்ற ஒரே காரணம் மாப்பிள்ளையா? ஏதோ குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ண என்ன சார்? உங்க ஒரு பொண்ணு தானா? இல்ல 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 இல்ல, உனக்கு சரி சரி, ஓகே 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 ஓகே, விடுங்க, ஒன்னா ஆயிட்டீங்க, கை கொடுங்க, கொடுங்க, ஹாப்பி, ஓகே வா. அவ்வளோதான் என் பொறுப்புலாம் உனக்கு தான். ஏய் மச்சான், மேன்சன் சாவி மேன்சன் சாவியில டாய்லெட் சாவி கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் போய் கரெக்டாக டோக்கன் போட்டுணும். சரியா? ஐயோ ஆமாப்பா. என்ன இருக்குல்ல, வழக்கம் போல் நம்ம கான்செப்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இது பெப்பர்ஸ் டிவின் அட்ராஸுக்கு அட்ரஸ். அரசக்க 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 அரசக்க.